கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 9. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. கொலசியர் 2:6-7. தவறான போதனைகளை போதித்து வரும் போதகர்களின் கருத்து யாதெனில், சத்தியத்தில் தங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுவது அவசியமானது அல்ல என்றும், அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மத வைராக்கியமே என்றும் கூறி வருகின்றனர். எதையும் ரூபகாரப்படுத்த கூடாமல் இருந்தும் வேதத்திற்கு முரணாக பேசி பிடிவாதமாக தங்களை கொள்கைகளை பேசி வருகின்றனர். தேவ வார்த்தைகளை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் மூலமாக மத வைராக்கியம் உள்ளவர்கள் ஆவார். இவர்களே சத்தியத்தில் வேர்கொண்டு நிலைத்திருப்பவர்கள். பலமும் உறுதியும் உள்ள ஒரு விசுவாசிக்கும் மற்ற மத வைராக்கியம் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் யாதெனில், ஒருவன் சத்தியத்திலே வேரூன்றி நிலைத்திருக்கிறான், மற்றவன் தவறான கொள்கையில் ஸ்திரப்பட்டிருக்கிறான். இவரையர் 3:16-19. ஆமென்.